எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நான் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 56க்கான காணொளி. முதல் கேள்வி, சந்திராயன் 1 ஏவப்பட்ட ஆண்டு எது? சந்திராயன் 1 ஏவப்பட்ட ஆண்டு எது? இதுக்கு சரியான விடை 2008. அடுத்து இரண்டாவது கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சிக்கிம். சிக்கிம். அடுத்தது மூன்றாவது கேள்வி, ஏப்ரல் 6 மற்றும் 7 2018 ஆசியாவின் மிகப்பெரிய தொடக்க சூழல் அமைப்பு மாநாடு நடத்திய மாநிலம் எது? 2018 ஏப்ரல் 6 மற்றும் 7 தேதிகளில் ஆசியாவின் மிகப்பெரிய தொடக்க சூழல் அமைப்பு மாநாடு நடத்திய மாநிலம் எது? இதுக்கு சரியான விடை கேரளா. அடுத்த நான்காவது கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மாநிலங்களிலேயே மிக உயர்ந்த மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் பெற்ற மாநிலம் எது? இதுக்கு சரியான விடை மேகாலயா. மேகாலயா. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, 2015-16 ஆண்டிற்கான இடைக்கால மதிப்பீட்டின்படி தனிநபர் வருமானம் எவ்வளவு? 2015-16 ஆண்டிற்கான இடைக்கால மதிப்பீட்டின்படி தனிநபர் வருமானம் எவ்வளவு? இதுக்கு சரியான விடை ரூபாய் 77,435. அடுத்து ஆறாவது கேள்வி, பின்வரும் கோள்களில் சூரியனை சுற்றி வர நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் கோள் எது? பின்வரும் கோள்களில் சூரியனை சுற்றி வர நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் கோள் எது? இதுக்கு சரியான விடை ஆறாவது கேள்விக்கு யுரேனஸ். ஏன்னா இந்த கோள் தான் வந்து மிகவும் தொலைவில் உள்ளது, அதனால வந்து சூரியனை சுற்றி வர நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் கோள் யுரேனஸ். அடுத்து ஏழாவது கேள்வி, இந்தியாவின் முதல் மோட்டார் வாகன தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம்? இந்தியாவின் முதல் மோட்டார் வாகன தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம், இதுக்கு சரியான விடை குர்லா, மும்பையில் உள்ள குர்லா. அடுத்தது எட்டாவது கேள்வி, கரிசல் மண் எந்த பாறையின் வானிலை சிதைவினால் உருவாகின்றது? கரிசல் மண் எந்த பாறையின் வானிலை சிதைவினால் உருவாகின்றது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, தீப்பாறைகள். தீப்பாறைகள். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, உலகிலேயே மிக உயரமான பீடபூமி எது? உலகிலேயே மிக உயரமான பீடபூமி எது? இதுக்கு சரியான விடை திபெத். திபெத். அடுத்தது பத்தாவது கேள்வி, மொகஞ்சதாரோவின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எத்தனை அடி ஆகும்? இதுக்கு சரியான விடை 150 அடி. 150 அடி. அடுத்தது பதினொன்றாவது கேள்வி, யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியது? யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி, எப்பொழுது சாக சகாப்தம் தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை கிபி 78. அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி, எந்த ஆண்டு பாக்லால் லோடி டெல்லியை கைப்பற்றினார்? எந்த ஆண்டு பாக்லால் லோடி டெல்லியை கைப்பற்றினார்? இதுக்கு சரியான விடை கிபி 1451. அடுத்து பதினான்காவது கேள்வி, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நந்தாதேவி உயிரியல் பெருவளங்கள் அமைந்துள்ளது? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நந்தாதேவி உயிரியல் பெருவளங்கள் அமைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம். அடுத்தது பதினைந்தாவது கேள்வி,
இந்திய குடியரசுத் தலைவர் ராஜ்யசபைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார்? ஆப்ஷன் டி 12. அடுத்து 16வது கேள்வி. நவீன இந்தியாவின் சிற்பியாக கருதப்படுபவர், நவீன இந்தியாவின் சிற்பியாக கருதப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்தது 17வது கேள்வி. தமிழ்நாட்டில் மேலவை எந்த ஆண்டில் கலைக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் மேலவை எந்த ஆண்டில் கலைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1986. 1986. அடுத்து 18வது கேள்வி. உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு. இந்த கேள்வி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் ஒன். இதுவரைக்கும் நம்ம காணொளி வாயிலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 முறை இந்த கேள்வியை வந்து நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு வரோம். நான் வந்து இந்த கேள்வி மறுபடியும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறது எதுக்காகனா, நீங்கள் வந்து தினசரி கொடுக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸுக்கான காணொலி தினசரி பார்த்துட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டெய்லி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தேர்வாகவும் இது இருக்கும். அதனால் வந்து நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் பண்ணுற கொஸ்டினை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து 19வது கேள்வி. இந்தியாவில் வறுமை கோட்டினை வரையறுக்க, இதுக்கு சரியான, அதாவது 7வது நிதிக்குழு டேஷ் என்னும் புதிய கருத்தை பயன்படுத்தியது. இதுக்கு சரியான விடை நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு. நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு. அடுத்து 20வது கேள்வி. நகர்ப்புறங்களில் வேலை செய்யும் பலர் டேஷ் அல்லலுறுகிறார்கள். இதுக்கு சரியான விடை 20வது கேள்விக்கு உப வேலை வாய்ப்பு. அடுத்து 21வது கேள்வி. 2002-2003 ஆண்டில் நாட்டு வருமானத்தில் வேளாண்மையின் பங்களிப்பு எத்தனை சதவீதம்? இதுக்கு சரியான விடை 25%. அடுத்து 22வது கேள்வி. அனைவருக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசு முன்னுரிமை கொடுத்தது எந்த வகுப்பிற்கு? இதுக்கு சரியான விடை 1-5 வரை. அடுத்து 23வது கேள்வி. எந்த வயதிற்கு பின் திருமணம் செய்யும் பெண்களுக்கு சிறப்பு வெகுமதி அளிக்கப்படும்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 21. அடுத்து 24வது கேள்வி. கீழ்கண்ட பிரதமர்களில் மண்டல் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்த முடிவு செய்தவர் யார்? கீழ்கண்ட பிரதமர்களில் மண்டல் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்த முடிவு செய்த பிரதமர் யார்? இதுக்கு சரியான விடை வி பி சிங். இந்த காணொலியின் கடைசி கேள்வி 25வது கேள்வி. இல்பர்ட் மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இல்பர்ட் மசோதா 1883 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதி 56க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதி 56க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.